ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க காயத்ரிக்கு செஞ்சு வச்சிருந்த பச்சை பட்டாணி புடுங்கிட்டேன் நான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்ளைண்ட் பல வருஷம் ஆச்சு பச்சை பட்டாணி இப்படி வேக சாப்பிட்டு. எப்போ சாப்பிட்டேனே ஞாபகம் இல்லை. நாங்கள் செய்யவே இல்லையே. இப்போ எங்கே செஞ்சு கொடுக்குறா எனக்கு சுண்டல் கூட எப்பயாவது வேவிப்பேன். பச்சை பட்டாணி எல்லாம் அது ஒண்ணு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் முடிச்ச புதுசுல ஒரு தடவை இது வேவிச்சு குக்கர் கீழே வந்து விழுந்து. ஆமா, ஒரு தடவை சுண்டலும் பட்டாணியும் ஒட்டுக்கா வேக வச்சிட்டோம். அந்த இதுல ஒரு தோல் மாதிரி வருங்களா, அது போய் விசில் அந்த இதுல மாட்டிக்கிச்சு. விசில் வராம குக்கர் கீழே வந்து பம்பர மாட்டி சுத்துச்சு. அது வந்து பயந்துட்டு நாங்க வேக்கிறதே இல்ல. சரி, எப்படியா காயத்திரிக்கு வீடு விதமே செஞ்சு போடுறாங்க. கம்மனு வந்து பண்ணு, நம்மளுமே ரெண்டு ரெண்டு கப்பா புடிங்க சாப்பிட்டுக்கலாம். ஆமா, டெய்லி எங்க அம்மா வர சொல்றாங்க, நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எங்க அம்மாவும் கேட்டு இருப்பாங்க, ஏன் அங்க ஒண்டியே உட்காந்துட்டு இவர் ஏதாவது ஆனாலும் சமைச்சு சாப்பிட்டு இருக்காரு. இங்க வந்து இருந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் கூட தூங்குறக்கு அங்க போய்க்கலாம்ல அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. இவங்க தான் வரமாட்டேங்கிறாரு மாமா. எனக்கு அங்க வைஃபைல இருந்து வளைகிட்டு எங்க வைஃபை இல்லைங்களா, அதனால அந்த தினமும் சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், விதவிதமாவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா இருக்குது, டேஸ்டா இருக்குது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.